இடைவிடாமல் உங்களுக்காக சோத்திரம் பண்ணி என் ஜபங்களை உங்கள் நினைத்து நம்முடைய கத்தராய் இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவியும் அளிக்கிற ஆவிய உங்களுக்கு தந்தரல வேண்டும் ஞானத்தையும் தெளிவையும் அதான் ரெவலேஷன் சொல்றோம் ரெவலேஷன் என்றால் காரியங்களை வெற்ற வெளிச்சமாக பார்க்குறது அதாவது அன்கவர் பண்ணி பார்ப்பது மீட்பில் என்ன செஞ்சதோ அதை அன்கவர் பண்ணி பார்க்கக்கூடிய ஞானத்தையும் தெளிவி அளிக்கிற ஆவிய உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததுனாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் பசுத்தவாங்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மறித்துறந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவளாய் நம்மிடத்தில் காமிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்பிடிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமான மணக்கங்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் எல்லா துணைத்திரத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கத்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தன்னுடைய வலது பார்சத்தில் உட்கார்மடி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாய தந்திர விலைக்கு சொல்றேன் நல்ல ஒரு காரியம் சொல்லுகிறார் தன்னுடைய வல்லமையின் மிக மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேங்கிறார் பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் இந்த கண்கள் நமக்கு நல்லா தான் இருக்கும் காரியங்களை பார்க்குறீங்க இந்த உலகத்தில் என்ன நடக்குதோ அதை அவங்களால் பார்க்க முடியுது ஆனால் சிலுவையில் என்ன நடந்தது இயேசுடைய மரணத்தில் என்ன நடந்தது அவரை தேவன் உயிரோடு எழுப்பிடும் பொழுது என்ன நடந்தது அவர் இன்றைக்கு எனக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறார் நான் அவருக்குள்ள இருக்கிறேன் அவருடைய பலத்த சத்துவம் எனக்குள்ள என்னவா இருக்கிறது என்பதை குறித்து உங்களுக்கு மனக்கண்கள் திறந்ததை பார்த்து விட்டீர்கள் என்றால் அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் அவர் வைத்திருக்க சகல காரியங்கள் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும் கவனிக்கிறீங்க அது ஒரு சரித்திரமா பார்க்கறது இல்லை ஏ சிறுவேல மறித்தாராமே அடக்கம் மனப்பட்டாராமே மூன்று நாள் உயிர்த்தோடு உயிரோடு எழுதிட்டாராமே என்று ஒரு சரித்திரமா பார்க்காம அந்த சரித்திரத்துக்குள்ள உங்களை வச்சு அந்த மரணத்துக்குள்ள நான் இருந்தேன் அவர் உயிரோடு எழும்பும்போது நானும் இருந்தேன் அவர் உன்னதத்தில் போது அவரோடு கூட நானும் வீற்றிருக்கிறேன் என்று இந்த காரியங்கள் எல்லாம் உங்களை மனக்கண்களில் வைத்து பார்த்து விட்டீர்கள் என்றால் விசுவாசம் பவர்ஃபுல்லாக செயல்பட ஆரம்பிக்கும் சொல்றது விரைங்களா அதனால சொல்றாரு பிரகாசமான மணக்கணங்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிற இந்த உலகத்தில் நீங்க என்னவா இருக்கிறீர்களோ அதை பார்க்காமல் தேவன் உங்களை என்னவாக வைத்திருக்கிறாரோ அந்த காரியங்களை மார்க்கும் பொழுது வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுகிறது என்னோட தலும்புகளால் சுகமானன்னு சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டான் சொல்லுகிறது என்னுடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டான் சொல்லுகிறது நான் நரகம் போவதற்கு நரகம் போனார் என்னுடைய இடத்தை அவர் எடுத்து சாபத்திரன்று நீங்களாக்கி ஆசீர்வாதத்தை வைத்தார்னு சொல்லுது சொல்லுதா இதெல்லாம் அறிவா இல்லாம அதாவது மேலோட்டமான அறிவா இல்லாமல் விசுவலைஸ் பண்ணி பார்த்துட்டீங்க மணக்கண்கள் திறந்து படமா பார்த்துட்டீங்கன்னா வாழ்க்கையில் மாற்றம் உண்டாக ஆரம்பிச்சிடும் நான் இப்போ ஒரு எந்த காரியத்துக்கும் ஜெபிக்கலைங்க இந்த மக்களுக்கு அதை ஆசிர்வதிங்க இந்த ஆசீர்வாதம் கொடுங்க இந்த ஆசீர்வாத கொடுங்க சுகமாக்குங்கன்னு ஜெபிக்கலை சிலுவையில் நடந்தது என்ன என்பதை அவர்கள் பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார் இன்னைக்கு பிரச்சனை என்னங்க அது மக்கள் பார்க்கலை சிறுவேளை வியாதியை சுமந்தாருன்னு பார்க்கல தரித்தத்தை போக்குனாரும் பார்க்கல வறுமையை போக்குனாரும் பார்க்கல இவங்க பார்க்கறதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற ரியாலிட்டியை மட்டும்தான் பார்க்குறாங்க இப்போ தெய்வம் நம்ம நிபந்தனையற்ற வெத்தல் நேசிக்கிறான்னு சொல்கிறோம் இல்லையா சரி சந்தை இருக்குது என்னை நிபந்தனையற்ற வெத்தல் நேசிக்கிறான்னு எனக்கேங்க கஷ்டம்ங்கிறாங்க எனக்கே கஷ்டம் எனக்கேன் துன்பம் ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டார் ஏன் வாழ்க்கையில் கத்திர ஒன்றுமே கொடுக்கல கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு ஆயிரம் கேள்வி இருக்கு அப்படி இருக்குன்னா உங்கள் மனக்கண்கள் பிரகாசமாக்கப்படவில்லைன்னு அர்த்தம் அவர் என்ன செஞ்சாரோ அதை நீங்கள் பார்க்கவில்லை என்று அர்த்தம் எங்கள் அம்மா சாப்பாடு சமைச்சாச்சு பிரியாணி சமைச்சி டேபிளில் வச்சாச்சு எல்லாமே சமைச்சி டேபிளில் வச்சு தட்டு வச்சாச்சு கரண்டி வச்சாச்சு எல்லாமே போட்டாச்சு எங்கள் அம்மா எனக்கு ஒன்றுமே செய்யலை இதெல்லாம் ஒரு அம்மாவாக நீங்கன்னா எனக்கு அம்மா இருக்கான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குங்க எங்கள் அப்பாலாம் இருக்காருன்னு சந்தேகமாக இருக்குது எல்லாம் வச்சாச்சு போட்டு வச்சாச்சு நீங்கள் செய்ய வேண்டிய என்ன அது என்ன இருக்கிறது என்பதை இந்த கண்ணை வச்சு கொஞ்சம் திறந்து பார்க்கணும் இல்லையா எங்கள் பசங்கெல்லாம் வந்த உடனே முதல்ல கிச்சனுக்கு தான் வராங்க போய் குளிங்கடா குளிச்சிட்டு வாங்கடானா கூட போக மாட்டாங்க அதை போராடி பத்து நிமிஷம் கழிச்சு தான் கிச்சனை விட்டு வெளியே அனுப்ப முடியும் வந்த உடனே ஒன்று ஒன்றா திறந்து பார்ப்பாங்க அதே மாதிரி மீட்புள்ள என்ன நடந்தது என்பதை இந்த கண்ணில் பார்க்க முடியாது இந்த கண்கள் இருக்க தரித்திரியும் இல்லாமல் வருமே தெரியும் ஆவிக்குரிய கண்களில் பார்த்து விட்டீர்கள் என்றால் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாக ஆரம்பிச்சிடும் அங்கே தான் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் கெட்டு போகிறார் தரிசனம் உண்டாயிருச்சு சிலுவையில் தேவன் என்ன செய்தார் என்பதை பார்த்து விட்டீர்கள் என்றால் வாழ்க்கை வேற அளவில் நிறைவாக இருப்பீங்க குறைவுள்ளாமல் இருப்பீங்க வியாதி எல்லாம் தீர்க்கப்பட்டு சம்பூர்ணமான வாழ்க்கை வாழ்கின்ற